ஸ்டார்ட். வணக்கம், டாக்டர் பரத் பேசுகிறேன். ஹாப்பில டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்றது பழமொழி. ஆனால் இதுலேயும் எவ்வளோ கெமிக்கல்ஸ், எவ்வளோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேக்ஸில் போட்டு எடுக்கிறாங்க. அது வேக்ஸ் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம ஸ்கின் மேலே இப்படி ஸ்க்ராப் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து எவ்வளோ வேக்ஸு மற்ற இன்னும் கெமிக்கல்ஸ் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்றது தெரியல. எவ்வளோ வெளியாகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஆப்பிள் மேலே உள்ள கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததில் இவ்வளோ வேக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோவும் விஷம், நம்ம ஸ்டொமக்கு இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் கோட் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அயன் கால்சியம் அதெல்லாம் அப்சர்ப்ஷன் பண்ண விடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆப்பிள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்மளை சுற்றி என்ன விளையுதோ அந்த பழங்கள் சாப்பிட்டா போதும். இந்த தூரத்துலேருந்து வர ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேக்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுனால ஷெல்ஃப் லைஃப் இருக்கணுன்றதுனால அது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அந்த பழங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிட்றதுனால பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி நீங்களே கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதுக்கு இது அவ்வளோவும் பாய்சன். இது உடம்புக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோ கெடுதல் பண்ணும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பனானா மோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையானதே கிடையாது, மரபணு மாற்றம் செஞ்சப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃப்ரூட்டு. இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பெரியவங்க வந்து இந்த மாதிரி பழமே பார்த்தது கிடையாது. இது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்கின்னு இதெல்லாம் வந்து மரபணு மாற்றம் செஞ்சது. ஸோ அதனால் மக்கள் வந்து இதையும் புறக்கணிக்கணும். பழங்கள் வந்து இயற்கையானது, நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டாங்களோ அது மட்டும் சாப்பிட்டா போதும். இது வந்து இதுதான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இது நம்மளா மக்களாக பார்த்து நம்ம புறக்கணிச்சாதான் பயிர் பண்ணுறவங்களும் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மரபணு மாற்றம் செஞ்சப்பட்ட பழம். மஞ்சப்பழம், கற்பூர வாழை, அந்த செவ்வாழை அந்த மாதிரி சாப்பிடலாம். இது வந்து தமிழ் பேரே கிடையாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பழங்கள் வந்து மக்கள் புறக்கணிக்கணுன்றது கேட்டுக்கேன். நன்றி.